மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செவ்வந்திப்பூ உலகத்தில் உள்ள அத்தனை பூவும் வந்து இங்கே இறங்குது. இந்த அரண்மனையோட நிர்வாகினா எனக்கே தெரியாம ஏதாவது விசேஷம் நடக்குதா? நேத்து சுவாதி அம்மாவுக்கு என்ன பூ வேணும்னு கேட்காம போயிட்டோம். இன்னைக்கு என்ன பூ வைப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் எல்லா பூவுமே கொண்டாந்துட்டோம். சரி சரி, இதெல்லாம் பெரிய எடுத்து சமாச்சாரம், அதை பத்தி நாம பேசக்கூடாது. உள்ள எடுத்துட்டு போங்க. கடவுள் அடுத்த பிரிவில உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேப்பீங்க? உனக்கே ஆயா வரணும்னு கேப்பேன். ஆமா, நீ என்ன கேப்ப? தலையில நிறைய முடியே இல்லாம பொறுக்கணும்னு கேப்பேன். தினம் தினம் குளிச்சு தலை வாரதுக்குள்ள மூடே அப்செட் ஆயிடுது. அப்படியெல்லாம் நினைக்க கூடாதுமா. பொண்ணு கழகே முடிதான், அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. கூந்தல் அழகு இருந்துச்சுன்னா அவ குடுத்து வச்சவளதான் இருக்கணும். ஆனா என்னால சுமக்க முடியலையே. கொடி சுமக்க முடியலங்கிறதுக்காக காய்க்காம இருக்க முடியுமா? அது மாதிரி கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக கவலைப்படக்கூடாது. என்னது நிக்க மாட்டேங்கிறேன். நல்ல வேலை, இந்த கர்ணன் படத்துல தேவியா சார சிவாஜி சார் காப்பாத்தின மாதிரி என்ன காப்பாத்திட்டீங்க சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்படியா சேரிட்டு ஓட்டுறது? அது ஏன் கேக்குறீங்க தம்பி? இந்த கழுதுக்கு நான் தினமும் ஆஃப் பாட்டில் ரம் கொடுப்பணுங்க, நான் குவார்டர் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு குளிரா இருந்துச்சுன்னு நான் ஆஃப் அடிச்சுட்டு இந்த கழுதுக்கு குவார்டர் கொடுத்தனா அது கோச்சுக்கிட்டு கண்டபடி போக ஆரம்பிச்சு. சரி சரி, இனிமேல அது வண்டி ஒழுங்கா ஓட்டுங்க, நான் வரேன். தம்பி, ஆமா, நீங்க எங்க? இந்த பக்கம் சவுத் இந்தியன் மியூசிக்கல் சென்டர் இருக்குல்ல? ஆமா, அங்கதான் நான் வேலை பாக்குறேன். அட நிழல போச்சு, நான் அந்த பக்கம் தான் போறேன். நீங்க வாங்க, உங்களை அங்க இறக்கி விட்டுறேன். உங்களுக்கு இருக்குங்க வீண் சிரமம். தம்பி, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க தினமும் இதே வண்டியில வரலாம் போலாம். பிறந்த சுவாதி மாதிரி பிறக்கணும்டி. சூரிய வெளிச்சம் கூட இவன் நினைச்சாதான் மேலேயே படும். ஷட் அப். இந்த அரண்மனை அந்தஸ்தெல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லடி. இப்ப என்ன, உனக்கு ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதானே? அப்ப எவனாவது ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணு. நான்சென்ஸ், அவசரப்படாதடி. லவ் பண்றதுல இருக்கிற கிக்கு வேற எதுலயுமே இல்ல. லவ் பண்ற காலம் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு வசந்த காலம். அதனால நீ யாரையாவது லவ் பண்ணு, அதுக்கு ஒருத்தன் கிடைக்கணுமே. தம்பி, அது தெரியல, அதுதான் ராஜா ரகுநாத பூதியோட அரண்மனை. அந்த மாடத்துல தங்கக்கிளி மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிற, அதுதான் அவருடைய ஒரே பொண்ணு. அங்க பாருடி, ஜமீன்தாரே இல்லாத இந்த காலத்துல ஜமீன்தார் மாதிரி ஒருத்தன் சாரட்ல வரான். அவனுக்கு சிக்னல் கொடு, கிளிக் ஆயிடும். எங்க என்ன அந்த அரண்மனை கிளி நம்மள பார்த்து கையாட்டுது? அரண்மனை சோறு அப்படி ஆட்ட சொல்லுது. அப்படிங்களா? அப்ப நானும் ஆட்டட்டுங்களா? ஐயோ, அவசரப்பட்டு ஆட்டிடாதீங்க. எவனாவது பார்த்தா தோல உரிச்சு போடுவா. நாளைக்கு இதே வழியில வரும்போது அந்த பொண்ணு இதே மாதிரி ஆட்டிச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க பூந்து விளையாடுங்க. வாங்க ஐயா, வாங்க அம்மா. எது ஐயா எது அம்மானே தெரியல. ஹலோ, ஐ வாண்ட் சம் சவுத் இந்தியன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒன்னும் புரியல, டெல் டெல். வாட்ஸ் நேம் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? இத சொன்னா உனக்கு தெரியுமா மூதேவி? இதுக்கு பேரு தபலா. இது கொட்டு. கொட்டை? கொட்டை இல்ல, அது உங்க நாட்டுல தான் தனித்தனியா வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இது கொட்டு. ஹவ் மச் திஸ்? மச்சியா? அது மாடி மேல இருக்கு, நாங்க அங்க போய் தான் தம் அடிப்போம். அங்க அடிக்கடி போறது தெரிஞ்சு எங்க முதலாளி ஏனிய உருவிட்டாரு, அதனால இப்ப பழக்கட பக்கமா போய்கிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க எதுக்கு மச்சிக்கு போறீங்க? நோ மணி. ஹவ் மச் மணி? மணியா? அது மணி விக்கிற கடை எதிர்த்தாப்புல இருக்கு. சின்ன மணி பெரிய மணினு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. போனீங்கன்னா ஆட்டிட்டு இருப்பாங்க, வாங்கிக்கலாம். Can you play this? Play? அப்படி கேளுங்க. Play. Play.
நீங்களும் இந்த பிள்ளை தானா? நான் ஸ்கூல்ல படிக்கும் போது உள்ள பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. வாழ்வில திருநாள். தம்பி, சாயந்தரம் இதே வழியில வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ஒன் மோர் திங். என்ன திங்? குதிரைக்கு ஹாஃப், உங்களுக்கு குவார்டர் ஃபிக்ஸ். இந்த கழுதைக்கு எப்பவுமே ஹாஃப், எனக்கு குவார்டர் தான் தம்பி. ஏ மேன், கழுத சொல்லாத, பள்ளத்தை தள்ளிர போது. ஆமா தம்பி. இன்னைக்குன்னு பார்த்து இவன் லேட்டா வந்து என் கழுத்த இருக்கிறானே. நான் தாண்டா. நீயா? என்ன, இவங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியாம ஓடறாங்க பா. இது இல்ல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாம ஓடறீங்க. ஹலோ ஹலோ, can you play this? yeah, one second. coming coming. how's it? excellent, thank you. what is this? This is towel, towel. Oh, towel? Oh, towel illinga, verum towel. You play this? Oh, sure. Oh. Oh. Hey. Sure. Oh, and the play. How's it? Nice. You like this? I like this. You? I want this. Oh, you want this? Yeah. Okay. How much? These both will cost you 1,500 rupees. Okay. 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 Sure. ஐயா உங்களுக்கு தவுல் அடிக்கிறது, அம்மா உங்களுக்கு நாயனம். பார்த்து இத வச்சு இதல அடிச்சிராதீங்க. முதலாளி வர்ற பார்ட்டி 1,500 குறுக்க விழுந்து அமுக்கிருங்க. டேய், உலகத்திலேயே வெள்ளக்காரங்களை கரகாட்டக்காரங்களை ஆக்குனது நாம தான்டா. இனிமே பாரு, உலகம் பூரா இவங்க இதை தூக்கி தலைய போறாங்க. தெரு தெருவா உலகம் எங்கும் நம்ம தமிழ் இசை பரவ போகுது. எங்க தண்ணி வண்டி, காலையில என் நெஞ்சத்த கீழ அந்த மாடப்புறாவை காணுமே. அங்கதான் இருக்கு, ஏடி பாருங்க. அட காணுங்க. என்ன, நீங்க தான் ஏதாவது வச்சிருப்பீங்களே, எடுத்து வாயில வச்சு ஊருங்க. வரும் என்னது முகமெல்லாம் முடியா இருக்கு, திடீர்னு தாடி வளர்ந்துருச்சா? முகம் அங்க இருக்கு. ஏண்டா மச்சான், அந்த அரண்மனை குயில் மாடத்திலே தான் நின்றுகிட்டு இருக்காளா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இன்னும் கஞ்சாட கை ஜாட இந்த ரேஞ்ச தான் இருக்கு. இப்படியே ரெண்டு பேரும் கை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அங்கே நான் எங்கேன்னு கை ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் ஆயுசும் போய் அனுபவிக்க முடியாம போயிட்டு போகுது. ஆமாடா, அவ ஆட்ட நீ ஆட்ட, அப்புறம் நீ ஆட்ட அவ ஆட்ட, இப்படி மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டு இருந்தீங்க, கையில உள்ள விரல் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அப்புறம் உங்களை கை காட்டி மரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. டேய் கிண்டலா, சூரியன் உதிக்க மறந்தாலும் மறக்கலாம், ஆனா நீங்க கையாட்டுறத மறக்கவே மாட்டீங்க. அது இல்லடா, அவ என்ன பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஏய், காதலுக்காக வெறும் கைய சச்சா மட்டும் பத்தாதடா, அவளுடைய இதயமும் அசையணும். அவளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும். இதயத்தை பத்தி நீ பேசாத, உனக்கு தெரியாது. ஓஹோ, இதயத்துல இருந்து இப்ப நரம்பு எடுத்துட்டாங்களா? சரி, அவ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பும் உனக்காக துடிக்கணும். அவ கைய அசைய வச்ச நீ அவளுடைய மனசையும் அசைய வைக்கணும். அவ வாயால ஒரு தடவையாவது உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல வை. சீக்கிரமா உன்னுடைய காதலை கமிட் பண்ணிட்டு டூயட் பாடுறா. ஆஹ்
யார் நீ? எனக்கு தெரியல. தினம் சாரேட்ல இந்த பக்கம் வருவனே. நீ கூட என்ன பார்த்து கையெல்லாம் ஆட்டுவியே. அது நான்தான். உனக்கு என்ன வேணும்? நீ வேணும். What do you mean? I mean I love you. Stupid. பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டு I love you வேற சொல்றியா? போ வெளியில. ஏய், என்ன விளையாடுறியா? நீ யாரோ நான் யாரோ? நான் எதுக்கு அவளேனோ? நான் எப்ப இந்த பக்கம் வருவேன்? நீ கூட பால்கனிலே காத்துட்டு இருப்பே. அதெல்லாம் பொய்யா? நான் உன்ன உனக்காக காத்துக்கல. பால்கனில நான் இருக்கும்போது நீ வந்திருக்கலாம். அப்ப என்ன பார்த்து நீ கையாட்டுனியே? அதுக்கு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் டைம் பாஸ். உனக்கு வேணா அது பொழுது போக்கா இருக்கலாம். ஆனா நான் அப்படி நினைக்கல. உன்னோட ஒவ்வொரு அசைவும் என்ன கிறங்கி வச்சிருச்சு. நீ கை அசைக்கும் போதெல்லாம் என்னோட இதயமே அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உன்னோட அழகுலையும் அசைவுலையும் என்னையும் நான் பறி கொடுத்துட்டேன். ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்க. ஹாபிக்காக கையாற்ற எல்லாரையும் லவரா ஏத்துக்கிட்டா காதலுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். See, don't waste my time. Please get out. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. வீதியில போல என்ன கை காட்டி என் மனசை கெடுத்தது இல்லாம இப்ப திமிராவ பேசுற. மரியாதை என் காதலை ஏத்துக்கோ. முடியாது. முடியாது? முடியாது. முடியாது? Seven! Don't shout. என் காதல் பதில் Come on. விடு! இந்த இடியை தெங்கிட்டு கலாட்ட பண்றா. Kick him out. சமாச்சாரம் வேண்டாம். ஏய், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்துற. ரெண்டுல ஒண்ணா? ராஜு, 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 ஏங்க எவன பார்த்தாலும் ரெண்டுல ஒண்ண பாத்துற, ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இந்த ரெண்டுல ஒண்ணுன்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரியாது, அவன கேளு. ஏங்க இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல திட்டம் தான். இவனை கேளு. ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப் இவர் தான், இவர் டிக்கெட்டுக்கு. என் விதி இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன், ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? இது தெரியாதா? தெரியாதா? அதான் ரெண்டுல ஒண்ணு. ஆளை வச்சு தான் அடிக்க முடியும். ஒரு ஆம்பளை நினைச்சா ஆயுஸ் பூரா துடிக்க வைக்க முடியும். மைண்ட் இட்.
அநியாயமா பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சார். அவனை உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்ட விடுதலை பண்ணுங்க சார். முடியாது, போடா. போக மாட்டோம் சார். போ போறீங்களா இல்லையா? என்ன இங்க கலட்டா? இன்ஸ்பெக்டர் சார், ராஜு ஒரு அப்பாவி, ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு அநியாயமா அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? போடா வெளிய. இப்ப அவனை வெளிய விட போறீங்களா இல்லையா? முடியாது, போங்கடா. என்ன வேணும்? அம்மா, நாங்க யாரு? எங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சட்டம், அதுக்கு இந்த அரண்மனை என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நடந்திருந்தா விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுருப்போம். அந்த சட்டத்தையே ஆட்டி படைக்கிறது உங்க அரண்மனை அதிகாரம். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க சுவாதி. இங்க என்ன கலாட்டா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எங்க ராஜு போலீஸ் சித்திரவதையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்க வந்து காப்பாத்துங்க. மனிதனை காப்பாத்துனா அது மனிதாபிமானம். ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஒரு மிருகம், அந்த மிருகம் அடிப்பட்டாதா அடங்கும். அம்மா, தயவு பண்ணி நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சுவாதி. திருடனா இருந்தாலும் திருந்த சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறதாமா நல்லது. உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுமா. ஓகே.
குட் மார்னிங் மேடம். மார்னிங். எங்க இவ்வளவு தூரம்? ஒரு இடியட்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாமே, போன் பண்ணி மெசேஜ் கொடுத்திருக்கலாமே. நான் அந்த பைத்தியத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும் வரல, அவனை வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவன் இனிமே உங்க அரண்மனை நிழல கூட தர மாட்டான், அந்த அளவுக்கு அவன் முதுகு தோல உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். 302 எஸ் சார். அந்த ரெண்டாம் நம்பர் லாக்அப்ல இருக்கானே அவனை எழுத்திட்டு வா. ஓகே சார். நான் நினைச்சா இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கும். என்கிட்ட மோதன நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். மைண்ட் இட். ராஜு, ராஜு உனக்கு ஒண்ணும் ஆகலையாப்பா? கூடவே நிதானமும் இருந்தாதான் இந்த உலகத்துல நீ நினைச்சத சாதிக்க முடியும். அதுக்காக நியாய தர்மத்தை விட்டுட்டு என்ன பணத்துக்காக கட்டி போட்டு அடிச்சானே, அவனை சும்மா விட சொல்றியா? உன்னோட உணர்ச்சி எனக்கு புரியுதுடா, அது அந்த அடக்குமுறை அதிகார வர்க்கத்துக்கு புரிய மாட்டேங்குதே. ராஜு, நீ அந்த அரண்மனை பொண்ணோட மோதனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே, இனிமே அவ பக்கமே நீ போக வேண்டாம்டா. வாய மூடுறா, அவன் அள்ளி ரணியால அரிசிட பரம்பரையா? நான் அவளை பாத்துடுறேன். வேண்டாம்டா ராஜு, பிளீஸ். நோ, என் உடம்புல பட்ட ஒவ்வொரு அடியும் அவன் உடம்புல படணும். அந்த வேதனை நினைச்சு அவ புழுவா துடிக்கணும், அது வரைக்கும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். இதான் உன் முடிவா? எஸ். அப்ப எங்க முடிவை நீ தெரிஞ்சுக்க, இந்த நண்பர்களை நீ மறந்துடு. டேய், என்னடா சொல்ற ராஜு? இந்த நண்பர்களை விட அந்த அகங்காரியோட மோதறதுதான் உனக்கு பிடிக்கும்னா, நீ எங்களை மறக்கிறத தவிர வேற வழி இல்ல. வாங்கடா போலாம். டேய் நில்றா, எனக்கு இந்த உலகத்துல தாய்க்கு அப்புறம் நண்பர்கள் தான் முக்கியம். இனிமே அந்த திமிர் பிடிச்ச பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சாயந்திரம் ஆனா பேட்டா மட்டும் கேட்க தெரியுது இல்ல? இங்க பார், ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை பார்க்கற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒழுங்கா உண்மையா வேலை பார்க்கணும். என்னம்மா கோளாறு? திறந்து பாருங்க, கோளாறு என்னன்னு தெரியும். திறக்கறதெல்லாம் என் அசிஸ்டன்ட்டுங்க தான், நான் ஒள்ளி இறங்கி வேலை செய்யறது தான். இதுக்கு முன்னாடி வண்டி எங்கம்மா விட்ட? ஒர்க் ஷாப்ல தான். ஏதோ லாண்டில விட்ட மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குதே, என்னடா ஆச்சு? மச்சா, பேட்டரி வைக்கு, காயில் வைக்கு, எல்லாமே வீக்கா இருக்கு. வண்டிய ஓட்ட ஓட்ட வீக் ஆகத்தான் செய்யும். ரேடியேட்டர் ஒழுகுதுங்க? ரேடியேட்டர் ஒழுகுதா? அம்மா, இங்க பார்மா எல்லாமே ஒழுகுது. வண்டியில நிறைய ஜாமான் போட வேண்டியிருக்கு, நாங்க ஜாமான் போட்டு வைக்கிறோம். நீ உன் அட்ரஸ் சொல்லிட்டு போ. என்ன தெரியல, கவுண்டர் பொண்ணு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? கவுண்டர் பொண்ணா கொக்கா இல்ல வாழைப்பழ கவுண்டரா? ஏன்டா கவுண்டர் பொண்ணா குழப்பறீங்க? எந்த கவுண்டருமா? சுந்தர கவுண்டர். சுந்தர கவுண்டரா? விலாசம்? சுந்தர கவுண்டர் வீதி நம்பர் 5. ஓஹோ, சரி. இனிமே நீ வண்டி இங்க எடுத்துக்கிட்டு வர தேவையில்லை, நான் வீட்டுக்கு வந்தே வேலை செய்யறேன். Thank you.
ஹலோ ஹலோ ஆபத்துல இருந்து காப்பாத்தின உடனே உன காதல் வந்துருச்சா? உன்னை காப்பாத்தினது காதலிக்கிறதுக்காக இல்ல, உயிருக்காக போராடிட்டு இருக்கவங்களை காப்பாத்துறது மனிதாபிமானம். அதைத்தான் நான் செஞ்சேன். ஒழுங்கா வீடு போய் சேரு, வாங்கடா. சுவாதி, என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி வர? எதுக்குமே கலங்காத நீ, இன்னைக்கு கலங்கி போய் வந்து நிக்கிறியே, என்ன காரணம்? பணம், அந்தஸ்து, அதிகாரத்தை மட்டுமே பார்த்து பழகுனா மனிதாபிமானம்னா என்னன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டாயா? என்னம்மா சொல்ற? ஒருத்த என்னை பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னதுக்காக நம்ம செக்யூரிட்டி வச்சு அடிச்ச, அத்துமீறி என் பர்சனல் ரூம்குள்ள நுழைஞ்சதுக்காக போலீஸை வச்சு அடிச்ச. அப்படி என்னால பாதிக்கப்பட்டவன் என் கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே அவன் காட்டின பறிவு என்னை கலங்க வச்சிருச்சாயா? சுவாதி, மாளிகையிலே வாழ்ந்து பழகிட்ட உனக்கு மனசோட ஆழம் தெரியாம போச்சு. அவன் உன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கலாம், ஆனா நல்லவன், அதனாலதான் உனக்கு ஆபத்துன்னு வந்த உடனே அவன் உன்னை காப்பாத்திருக்கான். இனிமே நீ அவனை எதிரியா நினைக்காத, ரெஸ்ட் எடுத்துக்கோ. டேய், முதலாளி வராத வண்டியா பார்த்து ஏன்டா வேலை செய்றீங்க? அவன் ஏதாவது கமிஷன் தரானாடா உங்களுக்கு? மனப்பசங்களா? வண்டி ரெடியா? ஆமா, சொன்ன டேட்ல வண்டிய குடுக்குறவன் இந்த கேகேஆர். கேகேஆரா? குன்னூர் கோதண்ட ராமன். ஏ தண்டா, உலக வேலைய பண்றா. அவுட் வாய்ஸ்ல குரல் கேக்குதா? அது வேற யாரும் இல்ல, என் மச்சிரன் தான். அந்த நாய் தண்டன்னு சொல்லுது, கோதண்ட இல்ல அத்தான் சொல்லுது. கோழி முட்டி நாய். நான் கோழி முட்டல, குஞ்சி முட்டல, வேலைய தான் பாக்குறேன். ஆ, வேலைய பாக்குற கிழிச்ச தலைய பாரு, காக்கா மூக்கு மாதிரி. அதுல ஒரு மைக்க வேற வச்சுக்கிட்டு இங்க பேசதெல்லாம் டேப் பண்ணோம். அங்க போய் வீட்டுக்கு போன உடனே அவங்க அக்கா கிட்ட கொட்டிடும், என் பொண்டாட்டி நாய் கிட்ட. இங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், ரெண்டுத்துக்கும் குதறதுதான் வேலை. திட்டுற வேலையில வச்சுக்கிறாரு, அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா. ஐயோ, யார் பெத்த குழந்தையோ, இந்நேரம் வண்டியில மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? பிள்ளையா நீ, குரங்கு? திட்டாதம்மா, அவர்தான் எங்க சீப்பு, எங்களுக்கு தொழில் கத்து கொடுத்ததே இவர்தான். இவ்வளவு குட்டையா இருக்காரு? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், குட்டியா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. குட்டியா இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி யாருங்க? அகத்தியர், அறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் நாலு, இவங்க எல்லாம். ஏங்க, அவங்க கொஞ்சம் குட்டியானதுக்கு போய் அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா? ஏங்க, தவக்கலையே சேர்க்கல. அவர் ரொம்ப குட்டிங்க. நானும் உங்க கூட பேசுனா ரொம்ப குட்டி ஆயிடுவேன். வேலைய பாப்போம். அம்மா வாங்க, ஸ்டேரிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு ட்ரையல் எடுப்போம். வாங்க உக்காருங்க, மூடிக்கீங்க. இப்ப பண்ணி இருக்கிற ரிப்பேருக்கு ரைட் உடைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா உடைக்கணும், அப்புறம் லெப்ட் உடைக்கும் போது சாஃப்டா உடைக்கணும். உடைக்க பாக்கலாம். ட்ரெயில் பாக்குறியா? வீட்டுக்கு வா, உன்னை ட்ரெயில் பார்க்க instrument. How much is that? சௌரி, என்ன பார்க்கி? அந்த வீணையோட விலைய சொல்லு. விளையாடுறியா? அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசுபுசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன ஏட விடாம மாட்டி விட்டுறாத. டேய், விலைய தான சொல்ல சொல்றேன். சரி மேடம், இது ஜால்ரா, இதோட விலை 5000 ரூபாய்.
இது வாங்குனீங்கன்னா பெரிய தவுல் இலவசம். இந்த சின்ன ஃப்ளூட் 6000 ரூபாய். இத வாங்குனா பெரிய நாயனம் இலவசம். இந்த சின்ன ஷனாய் 15000 ரூபாய். இத வாங்குனீங்கன்னா இதுக்கு என்ன இலவசம்? நானே கூட வந்துருவேன். ஷட் அப். உங்க வீட்டு வேலைக்கு ஸ்டூப்பிட். பத்தலைனா இவனையும் கூட்டி வரேன். நான் அதோட விலையே கேட்டேன். ஓ அது இவனை தான் கேட்கணும். என்ன விலை? 5000 சொல்லு. மேடம் அதோட விலை 5000 ரூபாய். பல இடங்கள்ல விலை கண்ணாபின்னா அடிபடுது. உங்களுக்காக சீப்பா முடிச்சிடுறேன். 4999 ரூபாய் 99 பைசா. முடிச்சிருங்க. ஓகே. ப்ளே. ஷட் அப் வில் யூ? நீங்க தான ப்ளே. நீங்க எங்க ஸ்கூல்ல ப்ளேன உடனே இப்படி தான் ரயில் விளையாட ஆரம்பிச்சுறோம். ஓ சாரி மேடம். நான் இந்த ப்ளேயே சொல்லல. அந்த இன்ஸ்ட்ருமென்ட்ட வாசிக்க சொல்றேன். வாசிப்பா? அதுக்கு ஐயா தான் கரெக்டான ஆளு. வாசி ராஜு வாசி. உன் வாசிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் காரேறி வந்திருக்கிறார்கள். யோசிக்காதே ராஜு. வாசி வாசிடா. Can you play this? என்னது? இத வாசிங்க. ஸ்டூபிட். ராஜு, ஏன்டா கிள போட்ட? வாசிக்க முடியாத அளவுக்கு காட்டு வாசி மொழியில எழுதி இருந்தாங்களா? இல்ல கெட்ட வார்த்தையில எழுதி இருந்தாங்களா? ஐ லவ் யூ எழுதி இருக்கா? கெட் அவுட். சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பின எதுவுமே நிறைவேறாம போனதில்ல. உன் கையாலே ப்ளே பண்ண வைக்கிறேன். இந்த வீணை இல்ல என்ன? சாமி ஆண்டவரே, என் புருஷ மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்ட ராமர், அவருக்கு நல்ல புத்திய கொடு. அவர் ஒரு ஏமாளி, யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு. அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்கார ஆட்ட வான்னு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் ஐயா வீட்டுக்காரரும். யார் கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். தம்பி என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் மாமனங்க நான் கூப்பிட்டா எங்க ஏன் கூட வராரு? நீ முன்னாடி போனா பின்னாடி வரன்னு சொல்றாரு. தம்பி பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான் கூட பாக்காம என்ன டீ வாங்க அனுப்பிட்டா இருக்கா? இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ இவர் பெரிய லாலா லஜபதி ராயே, இவர டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்ட, அதுக்கு என்னை அசிங்கி வந்துட்டா இருக்கா? ஒவ்வொரு புருஷமரும் வீட்டுக்கு வரது அம்மி குலவைக்கு அரகமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? பலகார குடும்பம், ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குலவையே என் மண்டையில போடணுமா? டேய் அம்மி குழவிய என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடலாம். மச்சான் நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். யோசிச்சுக்காதீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்தே புருஷங்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடகண்ணே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு அவன் தட்ட நாலு தட்ட வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய அடத்தல் முனகல் பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாய்ச்சிருக்குது. சுமார் மச்சா, ஒரு மச்சான வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனு செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா? பயமுடுறா, மச்சானுங்களாலதான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய்.
மச்சான் நான் என்ன நடக்கறத வர என்னடா பண்ணுவே ஐயோ கடிச்சுக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் அவருக்கு நிறைய எலும்பு போடு வாங்கண்ணா மரியாதையா சொல்றேன் இந்த விளையாட்டை என்கிட்ட வச்சுக்காத கியூ விளையாடாத கெடுத தாகம் கொண்டாயிங்கு வீடே
பாதை உன்னை போக செய்வேன் உன் ஜென்மம் இங்கே செல்லாது ராணி பெண் ஜென்மம் நீயே பேசாமல் போனே காதலிக்கிறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் நான் ஒண்ணும் விளையாட்டு போமல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தை பிறந்த பொண்ணா இருந்தா அடக்கமா நடந்துக்க உன் பரம்பரைக்கு வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவுமே இல்லைன்னா கிஸ் பண்றதுக்கு நான் தேவையில்ல பேப்பர்ல ஒரு சின்ன விளம்பரம் போடு ஊரே திரண்டு வரோம் உன் வெறிய தீத்துக்கலாம் வீட்டு செலவு பணம் இல்ல ஓடி போய் மச்சான் வாங்கிட்டு வா இப்பவே போய் குரங்கு புடியா புடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன் சரி ஐயோ மூடி கொள்ளக்காரங்க ஏய் மே நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்ல எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க அவரோட வேலை 3 லட்சம் ஐ மீன் 3 லட்சம் ரூபாய் தரோம் என்ன சொல்றீங்க 3 லட்சமா அக்கா நல்ல விளக்கா வித்து புட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா என்னடா சொல்ற அக்கா ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா அடேய் ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது அப்படி எல்லாம் செய்ய கூடாது தப்பு தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது 3 லட்சத்தை வாங்குக்கா வாங்கிக்கலாங்க ஆமாக்கா கொடுங்க 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 ஐயோ தம்பி 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா வந்துருச்சு மயக்க வரல விழுந்திருக்கா விழுக மாட்டேனே உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரோ அதே வொர்க் ஷாப்ல இருக்கோம் அங்க போய் ஒரே அமுக்கு அமுக்கி அழுகிட்டு போயிடுங்க அவர் கத்துனாலும் சரி கதனாலும் சரி குண்டு கட்ட கட்டி சிரிச்சிட்டு போயிருங்க ஆச்சா ஆச்சா அக்கா பேங்கல் போறானா கொள்ளை அடிச்சுடுவாங்க ஏய் மேம் எங்க உங்க முதலாளி சலாம் சலாம் வந்தீங்க குரு அரேபியா சேக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான் அமைக்கிருவோம் உள்ள இருக்காரு போங்க போங்க முதலாளி யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா தெரியுது தெரியுது ஷேக்குங்க எந்த வண்டி ரிப்பேர் ரோல்ஸ் ராய்ஸா டொயோட்டாவா ஹோண்டாவா பென்ஸா போடா எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான் என்ன ரிப்பேர் ரிப்பேர் வண்டி மேல இல்ல ஊ மேல தான் ஏன் மேல ரிப்பேரா கேச்சிம் அரே ஏண்டா என்ன புடிக்கிறீங்க கடா மாட்டு தடியனுங்களா நான் என்ன லைசென்ஸ் வாங்காத நாயா இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா நீங்களா யாரா நாங்க ஈரான் ஈராக்ல இருந்து வந்திருக்கோம் எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை உங்க வைஃப் என்கிட்ட 3 லட்சம் வாங்கிருக்காங்க அந்த பந்துக்கு பதிலா உன்ன வொர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே ஆமா அவன் கருப்பு காட்டர்மன்றத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அவன் என் மச்சான் தான் அந்த தடிய என்ன சொன்னான் 3 லட்சம் நல்ல வேலை வித்துட்டு சொன்னான் நாங்க பணம் கொடுத்துட்டோம் உன்னை கொண்டு போறோம் அரே ஆவா அவங்களை என்ன விடுடா அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு மானம் கெட்டவள் முதலாளி உங்க குடும்ப பிரச்சனைய வொர்க்ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க ரொம்ப கேவலமா இருக்கு பின்ன அவ யாரா என்ன விக்கிறதுக்கு தாலி கட்டிங்கல்ல உங்கள விக்கிய செய்வாங்க அடகு விக்கி செய்வாங்க ஐயா அரபு ஷேக்குகளே தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஐயா அவ கிட்ட ரெண்டே வார்த்தை ரெண்டு வார்த்தை கேட்டுற அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டால நான் வரையா ஆவா ஆவா செண்பகம் செண்பகம் என்ன தெய்வமே என்னை 3 லட்சத்திற்கு விற்று விட்டதாக இந்த சட்டி தலைவர்கள் சொல்கிறார்களே அது உண்மையா தர்மம் தவறாத இந்த நாட்டில் இருந்துகிட்டு உன் புருஷனை விக்கிறியே அது நியாயமா எத்தனை காலத்துக்கு தான் உங்க கொடுமைகளை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது சரித்திர காலத்துல உடன்கட்டை ஏறணும் சீதையா பிறந்து அக்னிய வளம் வந்தோம் நலாயினியா வந்து புருஷனை கூடையில சுமந்துகிட்டு தாசி வீட்டுக்கு போனோம் சந்திரமதியா வந்தோம் அரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க அதனால நாங்கள உங்களை கொஞ்ச காலத்துக்கு வித்து பாக்குறோம் இது ஒரு நல்ல வியாபாரம் என்ன பார்த்து எல்லா பொம்பளைகளும் இதை ஆரம்பிக்கட்டும் அடி பாவி சீதே நலாயினி சந்திரமதி எல்லாம் தர்மம் பத்திரிங்கடி நானும் உன்ன தர்மம் பத்திரி தான் நினைச்சேன்டி என்ன விலைக்கு வித்து துரோகம் பண்ணிட்டியடி நோய வஞ்சக நாயே இவரை இழுத்து செல்லுங்கள் எச்சப்பா டாய்
என்ன கணத்துல வேலை செஞ்சாவது பணத்தை எண்ணிக்கிட்டு வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. யா சதீர், சாப்பிடாம கூட என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அந்த பையனை பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னா? என்னமோ சொன்னா. ஐயா, அவரு ஏழை முரடன்னு தானே சொன்னீங்க? அது மட்டும் இல்ல, அவர் முட்டாள். ஏமா, பின்ன என்ன ஐயா? நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அதை புரிஞ்சுக்காம மடத்தனமா நடந்துட்டான். சுவாதி, ஆண் கெஞ்சுற போது பெண் மிஞ்சுறதும், பெண் விரும்புற போது ஆண் வெறுக்கிறதும் சகஜம். இத வச்சு உண்மையிலேயே அவன் உன்னை உதாசீனப்படுத்துறதா நினைச்சிடக்கூடாது. இந்த ஊடல் காதலோட ஆரம்பம். அப்படின்னா அவன் என் காதலை ஏத்துப்பானா? முயற்சி செய், நிச்சயமா ஏத்துக்குவான். தேங்க்யூ ஐயா. வாங்கம்மா. ராஜு, என்ன வேணும்னு கேளு. வாங்க வாங்க வாங்க. எப்படி போன தடவை மாதிரி எதையாவது வாசிக்க சொல்லிட்டு சும்மா போறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன வேணும்? கஞ்சரா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அவரோட இதயத்தை. ஓஹோ, லவ் எஃபெக்டா? அது அவன் டிபார்ட்மெண்ட், நீங்க அங்க போங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிளே பண்றதுக்காக கம்போஸ் பண்ண மியூசிக் நோட்ஸ் இல்ல, நம்ம காதலுக்காக என் இதய பூர்வமா எழுத லெட்டர். இதை படிச்சதுக்கு அப்புறம் எல்லாவும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏமா, ஒண்ணு வாங்கலையா? இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்குள்ள நிச்சயம் வாங்கிடுவேன். என்னடா அது? அந்த பொண்ணு என்னமோ உன்னை நம்புறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகுது. நீ என்னடானா அவ கொடுத்த லெட்டரை படிச்சு கூட பார்க்காம கசக்கி எறிகிற? என்ன விஷயமோ என்னதான் படிச்சுதான் பாரு. வேற எழுதிருப்பா 500 தடவை 1000 தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு எழுதிருப்பா. வெட்டி பேச்சு பேசாம வேலையை பாரு. ராஜு, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அவளுடைய காதலை ஏத்துக்கலனா சூசைட் பாயிண்ட்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கவேன்னு எழுதிருக்கடா. என்னடே, சாக போறவ லெட்டர் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயா சாவா? பப்ளிக் மீட்டிங் போட்டு நான் சாக போறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டா சாவா? ராஜு, பொண்ணுன்னா பிடிவாத குணம் உள்ளவா. ஒரு தடவை ஒரு ஆம்பளைய மனசுல நினைச்சுட்டான்னா அதுக்கப்புறம் வேற எவனையுமே நினைக்க மாட்டான். இந்த லெட்டர்ல அவ எழுதுன மாதிரியே அவ செத்துட்டானா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லடா. பிளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாத. ராஜு, ராஜு, எனக்காக உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து அவளை காப்பாத்துடா. பிளீஸ் ராஜு, ராஜு நீ கிளம்பு. சரி சரிடா. வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லைன்னு நீ உணர்ந்தங்கிறதுக்காகத்தான் நீ என்ன நெருங்கி வரப்பெல்லாம் நான் விலகி போனேன். உண்மையில நான் உன்னை வெறுக்கிறதா நினைச்சு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டிய. ஐயோ சுவாதி, உன்னை தவிர என் மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் காதலி, நீதான் என் மனைவி. நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போயிட்டல, இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சுவாதி.
I love you! ஏய், என்னது? நேத் ஏன் இப்படி பண்ண? உங்களுக்காக தான். அதுக்காக இப்படியா பண்றது? நினைச்சது நிறைவேறலங்கிறதுக்காக. உயிர் விடுற கோழை இல்லனா. இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியும்ங்கற நம்பிக்கை இருக்கு. அதோட அடையாளம் தான் இது. நல்ல அடையாளம் இது. நீ உண்மையிலேயே தற்கொலை பண்ணிட்டியோன்னு நான் துடிச்சு போயிட்டேன். இனிமே விளையாட்டு கூட இப்படி பண்ணாத. சாரி ராஜு. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வேதனைப்பட விட மாட்டேன் ராஜு. உங்க மனசு மாறணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு நெட்டை கட்டி அந்த தைரியத்துல குதிச்சேன். ஆனா நான் செத்ததா நினைச்சு நீங்க உங்க உயிரையே விட துணிஞ்சீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். உங்களை என் லவரா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஐ லவ் யூ ராஜு. ஜோசியம் பாக்கட்டுமா? ஜோசியம் ஜோசியம் கனிந்த காதல் ஒண்ணு குடுமான்னு ஜோசியம் பாக்கட்டுமா? எதுல பாப்பீங்க? ஏட்லதான். நடந்தது, நடக்க போறது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாதது, தெரிஞ்சது, தெரியாதது, அத்தனையும் பக்குவமா புட்டு புட்டு தனித்தனியா வச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. கொஞ்சம் குனிங்க. ஏப்பா இந்த குளிர குறிய சொல்ற? அட அதுக்கு இல்லைங்க, வேற விஷயம். குனிங்கன்னா தலைய பாரு, தார் ரோடு மாதிரி. நீ ஒரு கொலகாரன். என்ன? பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன். உன்ன போலீஸ் தேடுது. இன்னும் 24 மணி நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போகுது. எப்படி நம்ம ஜோசியம்? ஒரு முடிய வச்சுக்கிட்டு அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நம்பிக்கை இல்ல? இப்ப பாரு. நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, இதான் எல்லாருக்கும் தெரியும்ல. வேற ஏதாவது சொல்லுங்க. சரி சரி, நீ நம்புற மாதிரி நான் சொல்றேன். உன்னோட வலது கால்ல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? ஆ இருக்கு. கொஞ்சம் மேல முழங்கால்ல ஒரு தழும்பு இருக்கணும். இருக்கா? இருக்கு. அதுக்கும் கொஞ்சம் மேல இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல ஒரு மச்சம் இருக்கணும். இருக்கா? இல்ல. இருக்கணுமே. என் சாமுத்திரிக லட்சணப்படி கன்ஃபார்மா இருக்கணும். ஏய், நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டா? ஏய் இல்ல. ராசு. அம்மா. பாப்பா. அம்மா என்னம்மா திடீர்னு? எல்லாம் நல்ல சரிதான். நீ நல்லா இருக்கியா? அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மாமா அக்காவை நல்லா பாத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல மாப்பிள்ள. நீங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல இருக்க. இன்னும் இல்லையா? ஒண்டி கட்டையா எத்தனை நாளைக்கு தான் இருப்ப? ஆக்கி அரைச்சு போட ஒரு சிரிக்கு வேணும் இல்ல? அக்கா மக ஆளாகி நிலமரமா நின்னுகிட்டு இருக்கா. அவளுக்கும் உனக்கும் ஒரு கால் கட்டை போட்டுட்டேன்னா பாய் குருசியா வடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பா. அதான் நிச்சயம் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்ய களைவாகளா? அக்கா மகளை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்னையா யோசிக்கிற? கட்டிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு. என்ன மாமா, விருப்பாச்சி சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிறிய? புள்ள கத்திரிக்கா மாதிரி இருந்தாலே இவ நமக்கு சரிப்பட்டு வருவாளான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பாக்குறப்ப மூக்கொலிட்டு சுத்திட்டு இருந்தவதா? இப்ப ராணி மங்கம்மா மாதிரி வளர்ந்துட்டேன். நாட்டுப்புறத்துல பிறந்தவளாச்சே, நாகரிகமா சமைப்பாளான்னு பாக்குறீங்களா? பாக்கிறது, அரிக்கிறது, துவைக்கிறது, புடைக்கிறது, எல்லாத்துலயும் மதுரை ஜில்லாவிலேயே நான் தான் நம்பர் ஒன்னு. மாமா என் கழுத்துல தாலிய கட்டி பாருங்களேன், உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறேன். என்ன மனுஷ தலைக்கலே, இப்ப இருக்க நிலைமையில என்னால உன் கழுத்தை தாலி கட்ட முடியாது. மாமா. டேய் என்னடா சொல்ற? என்ன மன்னிச்சிருமா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். நீ சுய புத்தியில தான் பேசுறியா இல்ல புத்திய கடன் கொடுத்துட்டு பேசுறியா? சுய புத்தியோட தான் பேசுறேன். அட பாவி, மாமா எப்ப வருவான், தாலி எப்ப கட்டுவான்னு மந்தையிலேயே நின்னுகிட்டு இருக்காளே என் பொண்ணு மாவ. இவ கழுத்துலயா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றேன். டேய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வேத நட்ட வந்தா சொரை அறுக்கணும். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு வேற எந்த பயமும் அவளுக்கு இடம் கிடையாது சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்ற கேளுமா.
என்னால் அந்த பொண்ணை மறக்க முடியாது. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருமா? மரியாதையா செம்பகம் கழுத்துல தாலிய கட்டு. இல்ல இந்த அருமா வாலி அவளை வெட்டி போட்டுட்டு வேற எவ பின்னால வேணாலும் போ. ஒரு பக்கம் அக்கா மக, மறுபக்கம் காதலி. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி. ரெண்டு கண்ணுக்கும் சாதகமா ஒரு முடிவு எடுக்கணும்னா நான் சாக தர ஒரு வழியே இல்லம்மா. பாட்டி, மாமனை நான் மனசுல நினைச்சிருந்தாலும் அவர் மனசுல வேறொருத்தி தான் இருந்திருக்கா. மாமனுக்கு பிடிக்காத என்ன கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாம வாழறத விட அவருக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். ராஜு, ராஜு, என்ன இது தாலி? யாரும் கவனிக்காம இருக்கீங்க? தாலி புனிதமானது, அதை உதாசீனப்படுத்த கூடாது. இந்த பத்திரமா வச்சுக்குமா? அது யார் கையில கிடைக்கணுமோ அவங்க கிட்டதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மாமனுக்கு கல்யாணம் ஆகுறப்ப இந்த தாலி தான் உங்க கழுத்துல ஏறணும். அதை நீங்களே வச்சுக்கோங்க. கட்டினா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்லன்னா மருந்து குடிச்சு சேர்த்துருவேன்னு சொன்ன நீ எப்படி பேசுற? ஆமா, அடிப்பாவி. மானம் மந்திக்கும் ஏன தெருவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் பந்திக்கு பாய் விரிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமல்ல? வாடி போலாம். அவசரப்படாதடி, ஆறாமரம் பேசி முடிவெடுப்போம். முடிவெடுக்கு என்ன இருக்கு? பிறந்தப்பவே தொப்புள் கொடி போச்சு, தாலி கட்டினதுக்கு அப்புறம் பூத்த கொடி போச்சு. எப்ப என் பொண்ணு இங்க வாழ்லின்னு அப்பவே உறவுங்கிற கொடி ஒட்டு மொத்தமா அறுந்து போச்சு. இனிமே பேசுறதுக்கு என்னமா இருக்கு? வாடி போலாம். இவ்வளவுக்கும் காரணம் நான் தானே. என்ன மன்னிச்சிடுப்பா. எந்திரிமா, எந்திரி. நீதான் என் மகனுக்குன்னு தெய்வம் நினைச்சிருக்கிறப்ப நாங்க ஒண்ணு நினைச்ச ஆகுமா? விதிப்படியே நடக்கட்டும். அங்க என்ன பண்றாங்க? சேவல் அறுத்து பொங்க வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு? நினைச்சது நிறைவேறினாங்கிறதுக்காகத்தான். இந்த உலகத்துல உள்ள எல்லாமே இறைவனுடைய படைப்பு தான். அப்படி இருக்கும்போது சகலத்தையும் படைச்ச தெய்வத்துக்கு எதுக்காக ரத்த பலி கொடுக்கணும்? இது வனகாளி அம்மன். இந்த தெய்வத்துக்கு ஆடு வெட்டி சிறப்பு செய்யறது, சேவல் அறுத்து பொங்க வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அதுக்கு ரத்த பலி கொடுத்தா நாம நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஏய் சாரி, என்னது ரத்த பலி? எதுக்கு? இந்த வனக்காளி அம்மனுக்கு ரத்த பலி கொடுத்தா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நீங்க தானே சொன்னீங்க நம்ம காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக என் ரத்தத்தை கொடுத்தேன். ஓ மனசு படியே, நம்ம காதல் நிச்சயம் நிறைவேறும். கார கூட காணுமே. ஆ, கார் வருது. லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஸ்டாப். ஹலோ, லிஃப்ட் ப்ளீஸ். சே, சாவுகிறாக்கி. ஸ்டாப் ப்ளீஸ். லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஐயா, போட. என்ன பண்ணுது, உனக்கு வேற லேட் ஆகுதே. லிஃப்ட் 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 ப்ளீஸ். ஹலோ, ஸ்டாப். அப்பாடா, இழுத்த வாய. யாருமா? நவ்வா?
வண்டியில் இறங்கி நீங்களே இறங்கிங்க. வேணுங்க. பரவாயில்ல, இறங்கிங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீ உட்காருமா? என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? மணி ஐயா, காஃபி கொண்டா? சரிங்க ஐயா. காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதை மத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இருக்கிறது நல்லது. சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சாப்பிடுமா? அப்ப நான் வரேங்க. நல்லது. உங்க அப்பா அம்மாவை என்ன முறப்படி வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க. எங்கெங்க காதல மத்தவங்க மாதிரி உதாசீனப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. பாருங்க. ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசு புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி, என்ன நிக்கலு? டேய், நாக்க அடக்கி வச்சு பேசு. தவளை வாயா? யோ, நானா தவளவாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாள மடிக்கிற, குத்திடுவேன். டேய், கும்மாள அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா, கூலிக்கார நாய்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுங்க. டேய், இனிமே அந்த கம்பெனில வேலை செய்ய கூடாது. வாங்கடா, போடா. போயிடுவா. போனா திருட்டு வழக்க போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரத, போடா. அடடா, கேஆர் ஒரு ஷாப் இப்படியே ஆகணும். எப்படி ஆயிடுச்சு? என்ன வண்டி? ரெடி? யார்? எந்த வண்டி? அதான் மாமன்ட வண்டியும் 10,000 பணமும் கொடுத்த அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்ட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. ட்ரிபிள் ஃபைவ் குடிக்கிற மூஞ்சிய பாரு. ஏ ஏ தம்பி, ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் குடிச்சா பக வராதா? சரி தான், போடி புருஷன் வைத்தவள. என்ன கேட்டு என்ன இது? தாம்பலத்தோட வந்திருக்கீங்க? அது வந்து பொண்ணு. டாடி, டாடி! என்னம்மா? சீங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க, உட்காருங்க. குடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நல்ல குடும்பமா அமையணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. பொண்ணுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் பெரிய மனசுன்னு தம்பி சொல்லுச்சு. சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, உங்களுக்கு சொந்த ஒரு ஊட்டி தானா? ஊட்டி எப்படி இருக்கும்னா இம்புட்டு காலமா தெரியாதுங்களே. ஏதோ இப்பதான் கொஞ்ச நாள் அந்த புள்ளைய பார்க்க வர போக தெரியுமுங்க. நமக்கு பூர்வீகம் மதுரைங்க. அடடே, மதுரையா? அப்படின்னா அந்த டிவிஎஸ் வகையறவா? சரியா சொல்லிவிட்டிய. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிவிஎஸ் ஐயா அவங்க வீட்டு தோப்ப எங்க வீட்டுக்காரங்க தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாருங்க, ஒரு நாளைக்கு திருடம் வந்து அம்படி தேங்காய் திருடிப்பிட்டேன். அவன் கூட மல்லுக்கு மல்லு நின்னு அதுல ஏற்பட்ட கைகலப்புல தாலியே பறி போயிடுச்சுங்க. ஆனா இப்ப அங்க நான் தாங்க காவலுக்கு இருக்கேன். ஏதோ பெரிய குடும்பத்துல இருக்கிற சகவாசத்தினால எல்லாரும் என்னையும் டிவிஎஸ் டிவிஎஸ் தான் சொல்லுவாங்க. அம்மா, தம்பி ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது நல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. தசு புசுன்னு ஏதோ சொல்லுவாப்புல, அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாதுங்க. ராசு, ஐயா கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. அது சவுத் இந்தியன் மியூசிக்கல் ஷாப் இருக்கு இல்லீங்களா, அங்க நான் சேல்ஸ்மேனா வர்க் பண்றேன். ஆமாங்க.
எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? நீங்க உள்ள வரும்போது கேட்லயே வாட்ச்மேன் பாத்துるீங்களா? அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியாதுங்க. மாசம் 1500 ரூபாய். அப்படிங்களா? அதையும் தாண்டி உள்ள வரப்ப என் தோட்டக்காரனை பாத்துるீங்களா? அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியலீங்களா? மாசம் 2000 ரூபாய். ஐயாக்கு பெரிய மனுஷன். அவ்வளவு ஏன்? இந்த அரண்மனையை காவல் காக்குற நாய்களுக்கு பிஸ்கட் செலவு எவ்வளவு தெரியுமா? மாசம் 10000 ரூபாய். டாடி இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றீங்க? சொன்னாதானமா இந்த ரகுநாத பூபதியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கமா, என் பொண்ணுக்கு அமெரிக்காவுல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆஸ்திரேலியாவுல எஸ்டேட் இருக்கு, லண்டன்ல ஒரு பெரிய பேலஸ் இருக்கு, சுவிஸ் பேங்க்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்கு. விலைவாசி விஷம் போல ஏறிட்டு இருக்க இந்த காலத்துல உன் மனசை வச்சு மத்தாப்பு கூட வாங்க முடியாது. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்ல. கெட் அவுட். நிறுத்துங்க. கோடி கணக்குல பணம் வச்சிருந்தா ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா? ஷேர் மார்க்கெட்ல கொள்ள அடிச்சவங்க கூட தான் கோடி கணக்குல கொட்டி வச்சிருக்கான். தீவிரவாதியும் தேச துரோகியும் பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். அதுக்காக அவெல்லாம் ஸ்டேட்டஸ் உயர்ந்தவனா? உண்மையான உழைப்புல ஒத்த காசு சம்பாரிச்சு மானத்தோட வாழ்றவன்தாங்க ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவன். மிஸ்டர் ரகுநாத பூபதி, காதலுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். இத நீங்களே புரிஞ்சுக்கிற காலம் வரும். அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டுறேன். வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. போகல.
ராஜ்யத்தில் தாழ்வு உயர்வேது. காவிரி கங்கை போல் அன்பினையும் போது கணக்குகள் பார்த்து கொண்டா காதல் மனம் சேரும். விளக்கினை கேட்டு கொண்டா முத்து சுடர் வீசும். மாம்பிழியே மயங்கிட தேவையில்லை. நம் வழியோ இன்னும் வெகு தூரமில்லை. இரவும் பகலும் மனுஷனால பிரிக்க முடியாது. காதலுக்கு பணமும் அந்தஸ்தும் ஒரு நாளும் எதிரியா இருக்க முடியாது. உண்மையான காதல யாராலும் அழிக்க முடியாதுமா. தைரியமா இருமா, நல்லதே நடக்கும். ஏண்டா தம்பி, காக்கா உட்கார என்னமோ விழுந்த கதையாட்டம். நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டுன்னு போயிட்டானடா. இப்ப போலீஸ் கேஸ்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்தப்படா, சுளையா 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவு பண்ண வேண்டியதானே. ஓ மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம், அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ், நீங்க எங்க எங்க? ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்தா கேக்குற? யூ ஆர் எ கிரிமினல், உங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்த. ஏண்டா, உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா நடரா ஸ்டேஷனுக்கு? ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்கய்யா, ஒரே ஒரு கொலைதான் பண்ணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. சேரம், ஒரு கொலையாவது அரை கொலையாவது, கொலை கொலைதான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது? எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட? நீ தானே அடிச்சு கொண்ட? நீ ஒருத்தி போதும், கோர்ட்ல யார யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கணத்துல இருந்து சேர்த்துருக்கலாம். முதல்ல அதை செய்ய. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல, இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? எக்கா, மச்சான வித்த பண்ண 3 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்க போக. சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்க. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, பேராச பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சேடா தம்பி. அட விடுக்க, கைக்கு வந்தது போலீஸோட போயிச்சு. நம்ம பெருமை எங்க நிரந்தரம் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுவாதி, நம்ம காதல் உண்மையானது, தூய்மையானது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நாம சேர முடியலன்னா? நோ, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் கழுத்தை யாராலையும் தாலி கட்ட முடியாது. தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ. பைத்தியம், இதுக்கு போய் அழவே.
அசஞ்சா சுட்டுவே. என் பொண்ணுகிட்ட மனச பறி கொடுத்துட்டியாம, அதுக்கு நஷ்டேடா. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. பணத்தால காரு பங்களா எதை வேணாலும் வாங்கலாம், மனச வாங்க முடியாது. உன்னோட பணத்தால என் மயிர்ல ஒண்ணு கூட வாங்க முடியாது. என்னடா சொன்னேன், தொலைச்சு போடும் தொலைச்சு. என்னது அவர் மேல ஒரு அடிப்பட்டது, நான் உயிரோட இருக்க மாட்டேன். கேட்டி அவன் பொண்ணு சொன்னத, பணம் உன்னுடைய பலம் நீ நினைச்சிட்டு இருக்க, நீ பெத்து வச்சிருக்க, அதுதான் உன்னுடைய பலஹீனம். காட்டு கத்தி கத்தாத, பிபி கிபி வந்து உடம்பு கெட்டுற போது. சொல்ல மறந்துட்டேன், வரட்டுமா மாமா? இந்த ரகுநாத பூபதியுடைய பவர் என்னன்னு தெரியாம என் பொண்ண பகடக்காய வச்சு விளையாடிட்டா போற? ஏய் ஐயா, அந்த பயல நெட்டையோ குட்டையோ நம்ம வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ராசு, அந்த பொண்ணுக்கு நமக்கு இன்னுமே ஒத்து வராது. அதனால பார்த்தது பழகுனது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம செல்ல கிளி காலத்துல ஒரு தாலிய கட்டையா, எல்லாம் சரியா போயிரும். அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் செல்ல கிளி காலத்துல தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே சுவாதியோட உயிர் போயிடும். எவ உயிர் போனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதும். நீங்க நினைச்சா இப்பவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐய ராசு, இதுக்காக சாப்பிடாம எந்திரிச்சு போறான் பாருவேன். Ah.
ஏய் நில்லடா பண்ணாட பரதேசி எங்க நாக்குல எச்ச ஊற வச்சிட்டு ஒரு சில்லு கூட விடாம எடுத்துட்டு போறியே எங்க வகுரி எரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் அழி போயிரும்டா சட்னிக்கு தான் பாட்னா கொடுப்பான் போயா ஐயோ ஒரு தேங்காய்க்கு பாட்ட வரைக்கும் எடுக்கறானே கட்டையில ஓக தம்பி வருத்தப்படாதே மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் மரம் இல்லாதவன் என்ன ஊத்துவான் நீ வேற ஓடியா ஐயா உடைங்க உடைங்கயா ஐ ஐயா உடைக்க போறீங்களா இல்ல கொண்டு போக போறீங்களா ஆமா ஐயா உடைக்க போறீங்களா கொண்டு போக போறீங்களா செல்லியம்மனை குளிட்டு உடைக்க தான் போறேம்மா அப்ப உடைங்க 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 ஐயா உடைங்க புடுங்க ஐயா ஐயா ஒரே ஒரு சில்லு குடு ஐயா தம்பி மச்சி வீடு கட்டி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி இன்னைக்கு தேங்காய் பொறுக்கற நிலைமைக்கு வந்துட்டேமடா தம்பி மச்சான வித்த பாவம் தான் நம்மள இப்படி ஆட்டுது ஆமாண்டா தம்பி ஆட்ட விக்கலாம் மாட்ட விக்கலாம் காட்ட விக்கலாம் மேட்ட விக்கலாம் கார் விக்கலாம் பங்களா விக்கலாம் ஆனா புருஷன மட்டும் விக்க கூடாதுடா தம்பி அங்கிள் Uncle! Uncle! Oh, sweet Indian ladies! Uncle! Uncle! கூப்பிட்டீங்களா? ஐய்! எங்க அங்கிள் ரகுநாத பூபதிய கூப்பிட்டேன். Nonsense! Thank you! Uncle! வாங்க மாப்பிளே! Hi! How are you? Fine, Uncle! பிரியாணம்ல எப்படி? Very nice! Uncle, where is Swati? மேல! Oh, God! No, uncle, very bad of you. ஒரு கால் அப்பவே போட்டிருந்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஃப்ளை பண்ணி வந்திருப்பேன் இந்த பேட் நியூஸ் கேட்கறதுக்கு நான் இந்தியாவுக்கு வந்தேன் மாப்ள மாப்ள மாடியில இருக்கான்னு சொன்ன மாப்ள ஆமா இந்த மேல நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்களா ஓ சாரி அங்கிள் நான் வேற மேல நினைச்சுக்கிட்டேன் அப்ப சுவாதி பார்க்கலாமா வாங்க சுவாதி டார்லிங் வாட் அங்கிள் ஒண்ணுல வாங்க ஓகே சாதி என்ன இது காதலுக்காக நான் செலுத்துறேன் ரத்த அஞ்சலி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா எஸ் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க ஐ அம் மேட் வாட் நான்சென்ஸ் டாடி உங்களால இந்த பேப்பர்ஸ் தான் கிழிக்க முடியும் ஆனா என் மனசுல எழுதிருக்கேனே அதை அழிக்கவே முடியாது ஷட் அப் யூ அங்கிள் ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல மாப்ள சுவாதி யாரையும் மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க ஓ சச் எ சிம்பிள் மேட்டர் இதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்றீங்க அங்கிள் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த சின்ன பசங்க ஒருத்தர காதலிக்கிறதும் இன்னொருத்தர கல்யாணம் பண்றதும் இதெல்லாம் சகஜம் உங்க பொண்ணை பொறுத்த அளவுல சப்போஸ் அந்த பையனோட பழகி கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோங்க கலைச்சிட்டு கல்யாணம் பண்றேன் அதுக்கு மேல ரெண்டு குழந்தையோட வந்து நின்னு வச்சுக்கோங்க என் இனிஷியல கொடுத்து அன்அட்டாக் பண்ணிக்கிறேன் நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க டோ வாரி அங்கிள் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க ஓ வெல் தேங்க் யூ அங்கிள் துபாய் சேர்த்து நம்ம வீட்டுல வந்து இறங்குறாரு யாரா இருக்கும் தெரியலையே கூட ஒரு பொண்ணு வேற வருது என்ன மச்சான் என்ன சண்பகம் இப்படி ஆலயம் மாறிட்டீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அழாதீங்க மேட்ருக்கு வாங்க ஒர்க் ஷாப் என்னாச்சு என்ன வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் படம் வாங்கினீங்களா அது என்னாச்சு நான் போட்ட நகை டட்டெல்லாம் என்னாச்சு விதி விளையாண்டுச்சு மச்சா விதி விளையாண்டுச்சு விதி விளையாண்டுடுச்சா ஏண்டா விதிக்கு என்ன நகை டட்டெல்லாம் பம்பரமா கோலியா கிட்டி புள்ளா நானும் பாக்குறேன் இவனுங்க செய்ய வேண்டிய சேட்டைகளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில விதி மேல பழிய போட்டுறானுங்க நீங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கார கேட்டா அவனுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட தகராறுல வாய் பேச்ச முத்தி கைகலப்பு ஏற்பட்டு போச்சு கடைசியில அவன் கழுத்தை நெரிச்சு நாங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டோம் கேஸ் இல்லாம ஆகிறதுக்கு உங்களை வித்த ரூபா அக்கா கழுத்துல கிடந்த நகை நட்டுல வித்து நாங்க பிச்சைக்காரிட்டோம் சரியாதான் விடுவோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
நம்ம கதையை கேளுங்க. சொல்லுங்க. என்ன நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? என்ன வாங்கிட்டு போனே ஷேக்கு வளைகுடா போர்ல குண்டடி பட்டு படுத்த படுக்கையா இருந்தார். அவருக்கு இது ஒரே பொண்ணு. என்ன அவர் முஸ்லிமாக்கி முஸ்லிம் முறப்படி செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செஞ்சு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. சீதரமா 10 12 ஒட்டகங்கோ 10 12 பென்ஸ் காருங்கோ 3 என்ன கண்டியும் கூட்டிட்டு அவர் செத்துட்டாரு. அம்ம எங்க கேது? நாங்க எங்க போவோம் மாமா? 3 லட்சத்துக்கு உங்களை வித்த பாவந்தா எங்களை புடிச்சு ஆட்டுது. அந்த 3 லட்சமும் உங்களை விட்டு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கண்ணே? யாரு? டேய் எல்லாம் வாங்கடா. தம்பி இந்த ஆளத்தானே நம்ம கொலை பண்ணனும். அப்ப இவன் சாகலையா? அப்பவும் சாகல இப்பவும் சாகல முழுசாத்தா இருக்கா. நீங்க அடிச்ச 3 லட்சத்தை தொழிலாளர்களுக்கு பிரிச்சு குடுக்கறதுக்காக நான் நடத்தின நாடகம் தான் அது. நாங்க வாழ்றதுக்கு என்னதான் வழி? அக்கா தங்கச்சி எங்க மறுபடி ஆம்பளைங்க 3 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்னு நீங்க இன்னொன்னு நானு இன்னொரு கல்யாணம் கூட அவர் பண்ணிக்கலாம். ஐயோ இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அக்பர் ஒத்துமைக்காக இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே ஒத்துமைக்காக நானும் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனை என்ன ஆகுதோ தெரியல. நம்ம எல்லாரும் ஒன்னாயிட்டோம். அச்சா ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? துபாயில 3 என்ன கிணறு இருக்கே அத நாகூர் பக்கத்துல இருக்கிற நரிமணத்துக்கு மாத்தி கொடுத்துருங்க. அங்க நான் ஷேக் ஆயிடுறேன். நீ ஷேக்காவே ஆயிடு. இந்த புத்திசாலித்தனம் முதல்ல இருந்திருக்கலாம்ல. நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன். மாப்ள சுவாதியோட கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைன்னு ஹிஸ்டரி சொல்லணும். எஸ் அங்கிள், எங்க கல்யாணத்துல வானத்திலிருந்து பூமழை பொழியணும். இந்த பட்டாசுக்கு பதிலா ஆரியபட்டா ஹரிகோட்டா இந்த ரெண்டு ராக்கெட்டை பறக்க விடுங்களேன். அது விஞ்ஞான விஷயம் மாப்ள. அங்கிள், இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்க்கை வேற சயின்ஸ் வேறன்னு பிரிக்க கூடாது. ஃபியூச்சர்ல வாழ்க்கையே சயின்ஸா மாற போகுது. ஏன் அங்கிள், முந்திலாம் ஒரு பொம்பளை தான குழந்தைய பெத்தா, இப்ப பாருங்க கேவலம் டெஸ்ட் டியூப் பெக்குது குழந்தைய. இதெல்லாம் பார்த்து நம்மள மாத்திக்கணும். வர்ற முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு சுவாதிக்கும் கல்யாணம். அமெரிக்காவில இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வேர்ல்ட் லெவல்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க. அங்கிள் ஒருத்தரையும் மிஸ் பண்ணிட கூடாது. மாப்பிள்ளைய நீங்க என்ன சொன்னாலும் சரி கல்யாணம் நம்ம ஐதீகப்படி தான் நடக்கணும். ஐதீகம்? அந்த நெருப்புல புகை வர வச்சு கண்ணெல்லாம் எரியும் அதுவா? ஐ டோன்ட் லைக். அங்கிள், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் தாலைன்ற மஞ்ச கயிறு மாட்டுக்கு கையில மூக்கல போடுறான் பொம்பளை கழுத்துல போடுறான். ஐ டோன்ட் லைக். மாப்பிள்ள என்னதான் நீங்க மேல்நாட்டுக்கு போயிருந்தாலும் நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன் இஷ்டத்துக்கு செய்ய விட்டுருங்க. ஆல்ரைட் ஓகே. ஐயா சுவாதி அம்மா பைத்தியம் சும்மா எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. என்ன மாதிரி அப்பா மேல உள்ள கோபத்துல இதெல்லாம் உடைக்கிறிய? இதெல்லாம் உடைச்ச ஆத்திரம் தீராதுமா? ஏன்னா நீ பணக்கார மகளாச்சே. இந்த பாரு அதையா பாக்கி வச்சிருக்க. அதோட அதோட எல்லாத்தையும் அதுவும் பத்தலையா? ரெண்டு பேலஸ்க்கு பாம் வை, அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கும் இல்லையா அங்கிள்? சுவாதி, என் காரு பங்களா சொத்து சுகம் அத்தனை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் விருப்பத்துக்கு மாறா உன் கழுத்துல தாலி ஏற விட மாட்டேன். சார். என்னம்மா? சுவாதி அம்மாவை ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த வேதனை தாங்காம அம்மா பைத்தியக்காரி ஆயிட்டாங்க. ஐயா திட்டப்படி அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்காம தடுத்து அவங்கள காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் பேத்திதே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இந்த பாவி மனசு சொல்லிக்கிட்டு இருந்து. ஆனா அந்த பொண்ணு உன் மேல இம்புட்டு ஆசை வச்சிருக்கான்னா அதனால என்ன வந்தாலும் சரி அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அம்மா உங்களோட படிச்சவங்களா உங்க பாக்க வந்திருக்காங்க. ஹே சுவாதி, ஹவ் ஆர் யூ? சென்னாகிதரா பாவுனாரா சுகந்தன்னே? யார் நீங்க?
எங்களே தெரியல, நான் தான் பாத்திமா பமீலா, இது சல்மா பேகம். சாரி டி, இதோ பாரு, உன்னை பாக்குறதுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கில்மா பட்டு காஞ்சிபுரம் பட்டு மட்டும் இல்லாம நெஞ்சிலே பாரத்தை சுமந்துக்கணும் ஓட ஓடி வந்திருக்கிறோம். நீ எங்களே பார்த்து ஆறுனி கேக்குறே, நாங்க ஆறனி இல்லே ஊட்டி. ஐயோ ஊவா, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத, நான் தான் சௌரி முத்து. சௌரி, நீ எப்படி இங்க? அது இந்த ஊசி பாசி விக்கிறவன் டாக்டர் ஆன மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கல, அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். நம்ம ராஜு உனக்காக மாறு வேஷத்துல 50 டப்பாவோட வந்துகிட்டு இருக்கான். பாக்கனா இந்த மனுஷன் உடமாட்டா சாமியோ? பிச்சைக்கார போயிடுகளா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் மேல ஆச்சு, இன்னும் நீங்க பிச்சை எடுக்கிறது வெள்ளையடாயாவா? நீங்க என்ன செய்வீங்க பாவம்? இங்க இருந்த சில வெள்ளக்காரனை விரட்டி விட்டு பல கொள்ளக்காரன் உள்ள பூந்து சுரண்டிட்டு இருக்கான். நீங்க பிச்சை எடுக்காம வேற என்னடா செய்வீங்க? இந்த நாட்டுல எய்ட்ஸ் நோயை ஒழிச்சாலும் ஒழிக்க முடியுமே தவிர இந்த பிச்சைக்கார கும்பல ஒழிக்கவே முடியாதுடா. கெட் அவுட். நாங்க ஒண்ணு பிச்சை எடுக்க வரல சாமியோ, நாங்கெல்லாம் நல்லா ஆடுவோம் பாடுவோம், எங்க ஆட்டம் பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ தர்மம் பண்ணுங்க சாமியோ. ஏ சொல்லுவேன், ஓடி வந்ததுல எனக்கு பசிக்குது, இங்க நான் பாத்துக்கிறேன், அங்க நீ பாக்குறியா? நல்ல வேலை பின்னாடி யாரும் இல்ல. ஓகே, மேஞ்சிடலாம். தாங்காதடி மனசு தாங்காதடி, நினைப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி, தூங்காதடி கண்ணு தூங்காதடி, உசுர வாங்காதடி மனச துருவி துருவி, தனிச்சு தனிச்சு தவிதவித்திட பறவை துடிக்குது, நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது, தனிச்சு தனிச்சு தவிதவித்திட பறவை துடிக்குது, நினைச்சு நினைச்சு படபடவென சிறகை அடிக்குது. தாங்காதடி மனசு தாங்காதடி, நினைப்பு நீங்காதடி அழகு குருவி குருவி, தூங்காதடி கண்ணு தூங்காதடி, உசுர வாங்காதடி மனசு துருவி துருவி. சுந்தரி கொட்டி வச்ச ஜாங்கிரி, பாத்திட பாத்திட ரொம்ப ஆசையாச்சு, நட்டு வச்ச மாஞ்சடி நான் பறிக்கும் பூச்சடி, காவலை மீறிட ரொம்ப ஆவலாச்சு. பொட்டு வச்ச சுந்தரி கொட்டி வச்ச ஜாங்கிரி, பாத்திட பாத்திட ரொம்ப ஆசையாச்சு, நட்டு வச்ச மாஞ்சடி நான் பறிக்கும் பூச்சடி, காவலை மீறிட ரொம்ப ஆவலாச்சு. காதல் கிளியே தீர்த்துவிடு, வேண்டியதை தந்துவிடு பாடி என் மன்ன கிளி. தாங்காதடி மனசு தாங்காதடி, நெருப்பு நீங்காதடி அழகு துருவி துருவி, தூங்காதடி கண்ணு தூங்காதடி, உசுர வாங்காதடி மனசு துருவி துருவி. Thank you.
போட்டு ஆடுது சித்தமிட்டு கூடுது வாசன பூவுல சிந்து பாடும் வண்டு வட்டமிட்டு ஆடுது சித்தமிட்டு கூடுது வாசன பூவுல சிந்து பாடும் வண்டு நினைச்சு படபட சிறை அடிக்குது தனிச்சு தனிச்சு தவி தவித்திடு பரவி துடிக்குது நினைச்சு நினைச்சு படபட சிறகை அடிக்குது போடலாம் கேவலம் நாய் வேஷம் கூட போடலாம் ஆனா இந்த பொம்பளை வேஷம் மட்டும் போடவே கூடாது ஏண்டா நான் பொம்பளை வேஷம் போட்டேனே என்ன நிஜமான பொம்பளை நினைச்சுக்கிட்டு இந்த தலையணைக்கு கைகால் வச்ச மாதிரி ஒருத்தர் இருப்பானே குள்ள குக்கு அவன் என்ன விரட்ட ஆரம்பிச்சான் நீதான் கருப்பாச்ச கருப்பு தான் ஆனா அவன் சொல்றான் கருப்பா நாட்டு கட்டியா ஒண்ணு வந்திருக்கு ஒதுக்கிடுவோன்ட்டு என் பின்னாடியே விரட்ட ஆரம்பிச்சான் அவங்க திறந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நாய் போச்சப்பா பணத்துக்காக காதலிக்கிறியா ஏண்டா காதலுக்கு தான் கண்ணு இல்லையே ரோட்ல தெரியுற பிச்சைக்காரியை காதலிக்குது காதலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத பொறுக்கி ராஸ்கல் பொட்டத்தனமா பேசாத நீங்க சொல்றத கேக்குறதுக்கு தாமா நாங்க இருக்கோம் சீமா விட்டு பொண்ணு ஒரு திருநாய் பின்னாடி போயிடக்கூடாதுமா நீங்க போகலன்னா வயசான அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் இல்ல போமா நல்ல பொண்ணுல போயிருமா கன்று கதறத பார்த்து பசு அவன் துடிச்சா மட்டும் போதாதுமா நீ இன்னொரு அடி எங்க அம்மா மேல பட்டுச்சு அப்புறம் நடக்கிறதே வேற சும்மா செலுத்து கதரா கையில மிஷின் கண்ணு பின்னாடி சிலுவ முன்னாடி நான் ஒன்னு ஆட்ட முடியாது பிரேனே! பிரேனே! பிரேனே!
மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? காதல் முக்கியமா ஸ்டேட்டஸ் முக்கியமானு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். பரம்பரை பரம்பரையா காப்பாத்தி வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை ஒரு பிச்சைக்கார பயலுக்காக கெடுத்துறாத. ஓ இஷ்டப்படி அவன் பின்னால போனா நீ தெருவுல தான் நிக்கணும். நான் சொல்ற மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிட்டா எப்பவும் நீ மகாராணி போல இருக்கலாம். இந்த பாருமா வீணா மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு. பாய்சன் சாப்பிட்டு சுயினி நீ விளம்ப கிடக்குறா. சுவாதி சுவாதி அம்மாடி சுவாதி மாப்பிள என்னன்னு பாருங்க. அங்கிள் நான் டாக்டருக்கு படிச்சதுக்கு அப்புறம் பாக்குற ஃபர்ஸ்ட் கேஸ். அது இப்படி டிராஜடியில முடியும் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மாப்பிள? எஸ் அங்கிள் ஷீ இஸ் டெட். சுவாதி சுவாதி முன்னாடி அவ கைப்பட காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தற்கொலை செஞ்சுக்கிறது பைத்தியக்காரத்தனம் சொன்ன நீயா இப்படி செஞ்சிட்ட? வானம் அழியலாம் பூமி அழியலாம் நம்ம காதல் அழியாதுன்னு சொன்ன நீயே இப்படி பண்ணிட்டிய. தம்பி அவளோட கனவு கற்பனை எல்லாமே அர்த்தம் இல்லாம ஆயிடக்கூடாது. அதனால அவ விருப்பப்படியே இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. இல்ல வெறும் தாலியை மட்டும் கட்டி என் சுவாதியோட ஆத்மாவை நான் ஏமாத்த விரும்பல. அம்மா நீங்களாவது சொல்லுங்க சுவாதியோட ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி இந்த தாலி அவ கழுத்துல கட்ட சொல்லுங்க.
உசுரோடு இருக்கிறப்பத்தே அது ஆசை நிறைவேறல. செத்ததுக்கு அப்புறமாவது அந்த ஆசை நிறைவேறட்டும். அந்த தாலியை வாங்கி கட்டுப்பா. சுவாதி செத்து போயிட்டா சொன்னீங்களே? எஸ் அங்கிள், நான் அமெரிக்கால இருந்து வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க ரெண்டு பேரோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காதல் வெற்றி பெறணும்னுதான் நாங்க எல்லாருமா சேர்ந்து பிளே பண்ணோம். தேங்க்யூ. இப்போ அது புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். வா சுவாதி, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ள, சுவாதி அம்மாடி, நான் சொல்றத கேளுமா. சுவாதி சுவாதி நில்லுமா. மாப்பிள, நான் சொல்றத கேளுங்க. நீங்க எங்கேயும் போவானா, இங்கேயே இருக்கலாம். என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்ல. கெட் அவுட். மாப்பிள, எனக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். சுவாதி சொல்லுமா, நீங்க எங்கேயும் போவானா. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்ல. கெட் அவுட். அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. மாப்பிள, ஜாதி மதம் பணம் அந்தஸ்து எனும் சாக்கடையில் தோன்றுவதல்ல காதல். பாச நேசத்தை மட்டுமே பார்த்து பிறப்பதுதான் காதல். அப்படிப்பட்ட புனித காதலை பிரிக்க நினைத்தால் அந்த நினைவுகள் தகர்க்கப்படும், பேதமெனும் கோடுகள் தாண்டப்படும். எனவே காதலை வாழ விடுங்கள்.